ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்ஆர்கே மதன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரையோ ஸ்லீப். அதாவது ஸ்லீப் அப்படின்னா என்னென்னு தெரியும். க்ரையோ ஸ்லீப் என்னென்று நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகேங்களா, க்ரையோ ஸ்லீப் அப்படின்னா என்னென்னு, இப்போது நம்ம இருக்கிறோம், இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு நோயால் இறந்துட்டோம் அப்படின்னா, இன்னும் 500 வருஷம் கழித்து உங்களை உயிரோடு கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நைன்டீன் 1962 ராபர்ட் எட்டிங்கர் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுறாரு, ப்ராஸ்பெக்ட் ஆஃப் இம்மார்டலிட்டி. ப்ராஸ்பெக்ட் ஆஃப் இம்மார்டலிட்டி, அதோட இது மெயின் தீம் வந்து க்ரையானிக்ஸ். க்ரையானிக்ஸ் அப்படின்றது வந்து க்ரையோ ஸ்லீப், அதாவது லாங் லாஸ்ட் ஸ்லீப்பிங். நம்ம இறந்து போனக்கப்புறம் நம்ம பாடி எரிக்கவோ புதைக்கவோ வேண்டாம். இவங்ககிட்ட போய் நம்ம அமௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க நம்ம பாடியை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. எத்தனை வருஷம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு நோய் வந்திருக்கு, அந்த நோயை க்யூர் பண்ண முடியல, அதுக்கு மருந்து இல்லை. ஒருவேளை ஃப்யூச்சரில் அதுக்கு மருந்தை கண்டுபிடிக்கலாம். அது ஒரு மைக்ரோ நானோ டெக்னாலஜி மூலமாக உள்ளே நம்ம அதை செலுத்திட்டோம் அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே ஒரு நோய் இருக்கோ அதை க்யூர் பண்ணிடும் அப்படின்ற டெக்னாலஜி கண்டுபிடிச்சோன்னா, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீங்கள் உயிரோடு வரலாம். 1976 ஒருத்தர் இதை ஆரம்பிக்கிறாரு. அவர் யார் அப்படின்னா, நம்ம எட்டிங்கர். எட்டிங்கர் என்ன பண்ணுறாருனா, க்ரையானிக் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா, 2014 250 பாடிஸ் வந்து நம்ம யூஎஸில் இது பண்ணி வச்சுருக்காங்க, ப்ரிசர்வ் பண்ணி. இன்னும் 1500 பீப்புள்ஸ் வந்து இன்னும் சைன் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது எங்களோட பாடியும் ப்ரிசர்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக அது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு பேஸ்பால் பிளேயராக இருக்கட்டும், ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருக்கட்டும், யார் இறந்தாலுமே அவங்களோட ஒரு ஸ்போர்ட்ஸோட ஒரு கலையாக இருக்கட்டும், ஒரு நாலேஜாக இருக்கட்டும், ஒரு பவராக இருக்கட்டும், அது இன்னும் ஒரு 500 வருஷம் கழித்து இருந்ததுன்னா எப்படி இருக்கும். க்ரையானிக்ஸ் அப்படின்றது ஒரு சேம்பர். ஓகேங்களா, ஒரு ஃப்ரீஸ் பண்ணுற ஒரு சேம்பர், உங்கள் பாடியை உள்ள ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. -135 டிகிரிலேருந்து -392 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உங்கள் பாடியை ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. இன்றைக்கி உங்களை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க, உங்களுக்கு ஏஜ் 22 அப்படின்னா, இன்னும் 500 வருஷம் கழித்து உங்களை எடுக்க போகும்போது உங்களோட வயசு 22 தான் இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ஏஜுமே கூடாது. உங்கள் பாடியை முழுக்க முழுக்க ப்ரிசர்வ் பண்ணி எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இவங்க பாதுகாத்து வச்சுருப்பாங்க. இதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டாலர் வந்து $28,000 $2 லட்சம் வரைக்கும். அதாவது வெறும் பிரெயினை மட்டும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம், ஃபுல் பாடியை ப்ரிசர்வ் பண்ணலாம். க்ரையானிக்ஸ் இன்ஸ்டியூட் வந்து ரஷ்யாவில் ஒன்று இருக்குது, யூஎஸில் இருக்குது. ஓகேங்களா, அந்த ரெண்டு இடத்துலையும் அவங்க வச்சுருக்காங்க. மெயின் என்ன அப்படின்னா, ஜேம்ஸ் பெட்ஃபோர்ட். ஓகேங்களா, ஜேம்ஸ் பெட்ஃபோர்டுன்றவர் தான் மொதல் ஃப்ரோசன், அதாவது இந்த க்ரையானிக்ஸில் மொதல் ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட பாடி அவரோடது தான். ஓகேங்களா, ரெண்டாவது 2002, அதாவது ரெண்டாவது அப்படின்றது வந்து ஃபேமஸாக சொல்ல வரேன், 2002 டெட் வில்லியம்ஸ் அப்படின்ற ஒரு பேஸ்பால் பிளேயரும் அவரோட சன் ஹென்றி வில்லியம்ஸ் அப்படின்றவரையும் நம்ம வந்து 2002 2004 ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. மெயினாக என்ன அப்படின்னா, இவங்களோட மெயின் கண்டென்ட்டே என்ன அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன நோயால் இறந்துருக்காங்க அப்படின்னா, அவங்கள ஃப்யூச்சரில் ஒரு மருந்து கண்டுபிடிக்காத நோயால் இறந்துருக்காங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடிஞ்சால் இவங்களை நம்ம உயிரோடு கொண்டு வரலாம் அப்படின்றது தான் அவங்களோட மெயின் தீம். க்ரையானிக்ஸ் அப்படின்றது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்னு தெரில. ஒருவேளை உங்களுக்கு இது பற்றி தெரியணும் அப்படின்னா, கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இன்னும் நிறைய அலாபரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நான் ஜஸ்ட் ஒரு டாப்பிக்காக உங்களுக்கு இதை சொல்லணும் அப்படின்னு தான் வந்தேன். ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி நான் வந்து பேசணும் அப்படின்னு எனக்கு வரல. உங்களுக்கு ஒரு வேளை இதை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி பேசணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் இதை பற்றி தெரியணும் அப்படின்னா, நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கடவுள் வந்து ஒரு பேப்பர் கொடுத்துருக்காரு, ஃபஸ்ட்டில் பிறப்பு நிலைத்தார், கடைசியில் இறப்பு நிலைத்தார், இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்றது தான் என்னோடது. இவங்க மரணத்தை கடவுள்ன்றது சீட் பண்ணி நாங்கள் எடுத்துப்போம், அது ஒரு பெரிய முயற்சி. கண்டிப்பாக இது ஒரு 500 600 அப்புறம் நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரில. ஒருவேளை அப்போ இது சக்ஸஸ் ஆச்சு, அதாவது இவங்க சொன்ன மாதிரி அதை க்யூர் பண்ணி ஒரு மனிதனை உயிரோட கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, மனித வரலாற்றில் இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இனிமேல் டெய்லி என்னோடய வீடியோ பார்க்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவும் நான் பார்க்குறேன். பாய்.